இட்ஸ் மண்டே மார்னிங் அண்ட் ஐம் கீர்த்தி. சண்டே மார்னிங்கே நாங்கள் வந்து பாண்டி வந்துட்டோம். ஷார்ட்ஸில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அத்தை வீட்டில் இன்வெர்ட்டர் இப்போ தான் போட்டுட்ருக்கோம். பிகாஸ் 1 மந்தாகவே வந்து பவர் கட் ஆகிட்டே இருக்குது. அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன்றதுனால அது சரி பண்ணும் ரொம்ப நாள் எடுக்கிறாங்க. ஸோ இன்வெர்ட்டர் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த டைமில் நான் வந்து அங்கேருந்து ஒர்க் பண்ணேன்னா லேப்டாப் சார்ஜ் இல்லாமல் போயிடும். அதனால் 1 வீக் ஃபுல்லாகவே அம்மா வீட்டிலேருந்தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னுடைய ருட்டீன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைமில் அம்மா வீட்டில் இருந்தேன்னா எப்படி நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், அதை தான் உங்களுக்கு மோஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருப்பேன். சண்டே நைட்டே நானும் மித்துவும் இங்கே வந்துட்டோம். காலையில் எழுந்ததுமே எந்த வேல்யூ இல்லை, எல்லாமே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. மித்துவுக்கு ஆல்ரெடி காஃபி போட்டு குடித்தாச்சு, நான் பொறுமையாக தான் காஃபி போட்டேன். முன்னாடி விதையெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, எல்லாமே எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்க வந்தேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மழை காலத்தில் போட்டிருந்தா விதையெல்லாம் நல்லா வந்திருக்கும், நீ நல்லா வெயிலில் போட்டதால் விதை அந்தளவுக்கு பெருசாக வரலும், 1-2 செடி மட்டும்தான் வந்திருக்கு, பட் அது பெருசாக வளர்ந்தால் தான் அது என்ன செடினே தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதில் என்னென்ன வளர்ந்துருக்குன்னு மட்டும் சும்மா பார்த்துட்டு போகிறதுக்காக வெளியே வந்திருந்தேன். அம்மாவுக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். என்ன அடிக்கடி சொல்லுவாங்க, அழகுக்கு எதுக்கு இவ்வளோ செடி வீட்டில் வச்சுருக்க, அதனால் உனக்கு என்னடி யூஸ் ஆக போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை செடியோ காய்கறி செடியோ வைக்கலால கிச்சன் ஏரியாவில் உனக்கு நல்லா தானே வெயில் வருது, அழகுக்கு செடி வைக்கிறதால என்ன தான் பெருசாக உனக்கு ஒரு யூஸ் இருக்குது, தேவைக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாமேனு அடிக்கடி சொல்லுவாங்க. பட் என்ன இருந்தாலும் என்ன நமக்கு என்ன பிடிக்குதோ அதை தானே வைப்போம். பட் இருந்தாலும் எனக்கு காய்கறி எல்லாம் போடணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில செடியாவது கண்டிப்பாக கிச்சன் ஏரியாவில் வைக்க தான் போகிறேன். பேக் சைடில் அடிக்கடி சிட்டுக்குருவி உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அப்பா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த 2nd ஃப்ளோரில் ஒரு பாக்ஸ் கட்டி வச்சுருப்பாரு. 2-3 தடவை கூடு கட்டியிருந்தது, அதனால் கீழேயும் ஒரு பாக்ஸ் கட்டி வச்சுருக்காரு. அந்த குருவி பாக்ஸையே சுற்றி சுற்றி வருதே தவிர உள்ளே போக மாட்டேங்குது. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அது கூடு கட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் காட்டுறேன். பொறுமையாக வீடெல்லாம் சுற்றி எப்படி இருக்குதுன்னு வெளிச்சத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்காகனு காஃபி போட்டுக்கிட்டேன். மித்துவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க முன்னாடி, அவர் சாப்பிட்டுட்டாரு. நான் மட்டும்தான் சாப்பிடணும். சென்னையில் இருந்தேன்னா எப்போவுமே தோசை தான் இருக்கும். இங்கே பாண்டி வந்தால் மட்டும்தான் இட்லி செய்கிறது, அம்மா வீட்லேயும் சரி அத்தை வீட்லேயும் சரி. அதனால் எனக்கு இட்லி தான் வேணும்னு சொன்னேன். எனக்கு மட்டும் அம்மா 3 இட்லி தனியாக ஊற்றி வச்சுட்டாங்க, மற்ற எல்லாருமே சீக்கிரமாக சாப்பிட்டாங்க. இங்கே வந்து இட்லி எப்போவுமே இந்த மாதிரி துணியில் தான் ஊற்றி வைப்பாங்க. எண்ணெய் தடவி ஊற்றி சாப்பிட்றது ரெண்டு பேருக்குமே பிடிக்காது. ஆனால் அத்தை வீட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி அந்த பிளேட்டில் தான் ஊற்றி சாப்பிடுவாங்க, துணியில் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. ஸோ ரெண்டு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி தான் செய்வாங்க. நைட்டே அம்மாக்கிட்ட நான் சொல்லிட்டேன் எனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தான் வேணும்னு, அதனால் காலையில் அதை தான் செஞ்சுருந்தாங்க. நான் செய்கிறது எப்போவுமே சொதப்பும், ரொம்ப ரேராக தான் நல்லாயிருக்கும். அதனால் அம்மாக்கிட்ட எனக்கு தக்காளி சட்னி தான் வேணும், தேங்காய் சட்னிலாம் வச்சிடாதீங்கன்னு சொன்னேன். எனக்கு பிடிச்ச மாதிரியும் சூப்பராக ஒரு தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க. நான் இட்லியோ தோசையோ டைரெக்டாக எடுத்து அந்த டிப் பண்ணி சாப்பிடாமல் கண்டிப்பாக அந்த இட்லியில் தோசையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி யாராவது சாப்பிடுவீங்களா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மித்து கிளம்பிட்டார். ஏன்னா வந்து வயரிங் செக் பண்ணுறதுக்கு ஆள் வருவேன்னு சொன்னதால் அவர் டிஃபன் சாப்பிட்டு உடனே கிளம்பியாச்சு. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு எங்கள் அம்மா வேறு ஏதாவது ஐட்டம் செய்வாங்களா? கண்டிப்பாக மீன் தான் செய்வாங்க. மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அம்மாவோட மீன் குழம்புனா சொல்லவே வேணாம். 2-3 நாளாக இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சு அது நல்லா சுண்டை வச்சு தான் சாப்பிடுவேன். அதனால் காலையிலே மீன் வாங்கிட்டாங்க. எல்லாமே வீட்டில் செய்கிற மசாலா தான். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்காங்க, இந்த பிளெயின் சில்லி பவுடர் அதுவும் அவங்களே அரைச்சி வைக்கிறதா, மஞ்சத்தூள் உப்பு பூண்டும் இஞ்சியும் சம்டைம்ஸ் வந்து அரைச்சி போடுவாங்க. அது வந்து அந்த கருப்பு மீனாக இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த மிளகு கூட சேர்த்து போடுவாங்க. இதுக்கு வந்து வெறுமனே பூண்டு மட்டும்தான் தட்டி போட்டிருக்காங்க, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுருவாங்க. ஒரு மணி நேரம் ஊறிச்சினாலே போதும், செம்ம சூப்பராக வந்துடும். அம்மா வைக்கிற மீன் குழம்பு ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த டைம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் நிறையா இருந்ததால் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன்.
பிகாஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலம் கம்மி தானே. நான் யூஸ் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு சைடில் இருக்கிற அந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் மொபைலை தூக்கிட்டு போய் அம்மா குக் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறது. ஸோ அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மீன் குழம்பு ரெசிபியை நான் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். பட் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ தட் ஃபியூச்சரில் அம்மா அகெயின் வைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன். ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சு வச்சுருக்காங்க, கல் உப்பு போட்டு. அது கூடயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரே தக்காளி இது ரெண்டு மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. பூண்டு வந்து உங்களுக்கு வாசனைக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய போடலாம், இல்லைன்னா கொஞ்சமாக தேவையான அளவு. எங்கள் அம்மா வந்து பூண்டு கொஞ்சம் நிறையவே தான் போடுவாங்க, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்குன்றதுனால கொஞ்சம் நிறையா போட்டிருக்காங்க. புளி வச்சு செய்கிற எல்லா குழம்புக்குமே அம்மாவும் சரி அத்தையும் சரி வீட்டில் செஞ்ச அந்த வடகம் வச்சு தான் செய்வாங்க, கடுகு போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த வடகம் போடுவாங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இது போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிப்பாங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கூட ஒரு 3 ஸ்பூன் வந்து வீட்லேயே அரைச்சி அந்த குழம்பு மிளகாத்தூள் போடுவாங்க. கடையிலலாம் எப்போவுமே வாங்க மாட்டாங்க. எல்லா இயரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் காலம் வர்றப்போ குழம்பு மிளகாத்தூள் நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருவாங்க. அதுதான் எப்பயும் யூஸ் பண்ணுறது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அவங்க போட்டிருக்காங்க. எங்கள் 3 பேருக்காக வர்றது தான். எதுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குழம்பு இருந்துச்சுன்னா நான் நைட்டும் சாப்பிடுவேன், இல்லை அடுத்த நாளும் வச்சு சாப்பிடுவேன். அதனால் அந்தளவுக்கு போட்டிருக்காங்க. குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரும்போது மாங்காய் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்டாக மீன் குழம்பு மாங்காய் போட்டு தான் செய்வாங்க, டேஸ்ட்டு சூப்பராக வரும்ன்றதுக்காக. 3 பீஸ் தான் போட்டாங்க. புளிப்பு அதிகமாக வரும்னு தெரியாதுன்றதுக்காக 3 பீஸ், இல்லை புளிப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பீஸ் கூட ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. வீக் டேஸில் அம்மா என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. அதுவும் நான் வந்து ஒன்ஸ் நான் லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும், நீ எதுவுமே செய்ய வேணாம், நீ உன் ஆஃபீஸ் வேலையை பாரு, எனக்கு எதாவது ஹெல்ப் வேணால் நான் கேட்குறேன், மற்றபடி நீ எந்த இந்த சமையலில் கூட கை வைக்காதன்னு சொல்லிடுவாங்க. நான் சொதப்புவேன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதை நான் சொதப்பிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றதுனாலே என்னை மோஸ்ட்டாக விட்டுறது கிடையாது. குழம்புல போட்டிருக்க மீன் பார்த்தீங்கன்னா நீர் சுதும்பு மீன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாஃப்டாக இருக்கிற மீனை விட ஹார்டாக இருக்கிற மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் தான் அம்மா எப்போவுமே மீன் போடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே மீன் போட்டுட்டோம்னா அது நல்லா சுண்டி வர்றதுக்குள்ளே மீன் உடஞ்சிருன்னுவாங்க. வதக்கும் போது கருவேப்பிலை போடுவாங்க, பட் இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணும் போது கடைசியாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணோன்னா டேஸ்ட்டு செம்மையாக வரும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே அதை ஆஃப் பண்ணும் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவாங்க. அம்மாவுக்கு அடிபட்டிருந்தப்போ ஏன் சமையல் தான், அப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, பல்ல கடிச்சிட்டு தான் சாப்பிட்டாங்க. அம்மா கிட்டே கேட்டு கேட்டு செஞ்சதால் ஏதோ கொஞ்சமாவது நல்லா செஞ்சுருந்தேன். இப்போ நானாக மறுபடியும் என்னுடைய சமையலுக்கு நான் வரவே சொதப்புது. மட்டன் குழம்பு கொஞ்சமாக செஞ்சுருந்தாங்க, பட் நான் அதை ரெசிபி ஆட் பண்ணவே இல்லை, ஏன்னா மீன் குழம்பு தானே நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு வெறும் மீன் குழம்பு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மட்டன் குழம்பு, மீன் வறுவல், 2 எக்கு போட்டு பெரிய ஆம்லேட் எனக்கு மட்டும், அப்பா முட்டை வேணாம்னு சொல்லியாச்சு, எனக்கு மட்டும்தான் ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, ஸோ ரொம்ப சத்தமாக இருந்ததால் கீழேருந்து ஒர்க் பண்ண முடியல மத்தியானத்துக்கு மேலே. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் மேலே தான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்பாவை மட்டும் நீங்கள் ரூமில் போய் படுத்துக்கோங்க, அம்மா ஹால்லேயே படுத்துப்பாங்க, நான் மாடிக்கு போகிறேன், மேலே வந்து ஒர்க் பண்ணேன். இப்போ ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க்லோட் கொஞ்சம் கம்மி தான். வேறு ஒரு டீம் எங்களுக்கு அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஃப்ரீ டைம் நிறையா இருக்கவே என்னென்ன ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அம்மா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட இருந்தது அன்ஸ்டிச் ப்ளவுஸ் எல்லாமே எடுத்து என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்ருந்தேன். இந்த பட்டு புடவை அம்மா கட்ட சொல்லி எப்போவோ கொடுத்தாங்க புது சாரி. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்களே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியும் இருந்தாங்க.
எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சு நான் எதுவுமே போடுறதும் கிடையாது. தேவையில்லாமல் தைக்கிறதுக்கான கூலி தான் போகும். எனக்கு எப்போ வேணுமோ அப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு வச்சுருந்தேன். பட் இந்த டைம் ஏதோ ஸ்டிச் பண்ணி வச்சோன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாமே அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். இல்லைனா இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே தான் தூங்கிட்டுருக்கோம். இது போடலாமா வேணாமான்னு கொஞ்சம் ஆசிலேஷன்லேயே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து காப்பர் ஜரி கொஞ்சம் பிரைட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளூ கலர், முந்தானி வந்து வேறு ஒரு டார்க் ப்ளூவாக இருக்குது. ஸோ அதுக்கு கொடுத்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா முந்தானி கலர்லேயே இருக்குது. ஸோ அதனால தான் போடலாமா என்னவன் ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கேன். ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே நான் மாடியில் இருந்ததால் அம்மா ரெண்டாவது மாடிக்கு போகலாம், போய் எப்படி இருக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வராண்டா மட்டும் ஒரு 1 week பேக் அப்பாவும் அம்மாவும் க்ளீன் பண்ணி விட்டுருந்தாங்க. ஏன்னா வாடகைக்கு விட்டுறதுக்கு வந்து பார்க்கணுமே அவங்கன்றதுக்காக க்ளீன் பண்ணாங்க. செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் அவங்களால ஏறி க்ளீன் பண்ண முடியல. அது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும் போது தான் ஆள் வச்சு க்ளீன் பண்ணாங்க. ஸோ மாடிக்கு வந்து பார்த்தோம், எல்லா தொட்டியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே காஞ்சு போயிருந்தது. இந்த மூக்கரட்டை மட்டும்தான் ஏதோ வளர்ந்துருந்தது. அம்மாவுக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. இவ்வளோ காலமாக பொத்தி பொத்தி வச்சுருந்த எல்லா செடி காய்கறியுமே போயிடுச்சேன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்ட்டு வாலியுமே இருக்கும், அதை தூக்கியே போட மாட்டாங்க. நார்மலாக இருக்கிற அந்த தொட்டியை விட இந்த மாதிரி வாலிலாம் வச்சிங்கன்னா நல்லா திக்காக இருக்கவே ரொம்ப காலத்துக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ காய்கறி எல்லாமே போட்டு வைக்கிறதா இருந்தால் அம்மா இந்த பெயிண்ட்டு வாலியில் தான் எப்போவுமே போட்டு வைப்பாங்க. கீழ் வீட்டில் அலோவேரா வந்து நாங்கள் இன்னும் நட்டு வைக்கவே இல்லை. அதனால் மேலே இருந்ததுலேயே சின்னதாக எந்த பீஸ் வந்து நல்ல பச்சையாக இருந்ததோ அதை மட்டும் ஒரு பீஸ் எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா அது கீழே இருந்துச்சுன்னா எப்போயாவது இந்த கையில் எண்ணெய் பட்டாலோ இல்லை வந்து இந்த நெருப்பு சூடுபட்டாலோ அலோவேரா தான் அம்மா தைப்பாங்க. கொஞ்சம் எமர்ஜென்சிக்காகனு மட்டும் ஒரு சின்ன செடியை எடுத்துகிட்டு போயிட்டோம். ரெண்டாவது மாடியெல்லாம் க்ளீனாக பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தேன். வீக்கெண்ட் இங்கே இருந்திருந்தேன்னா நானும் அப்பாவாவது எப்படியாவது க்ளீன் பண்ணியிருப்போம். பட் டைம் கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் ஆள் வச்சு க்ளீன் பண்ணாதான் கொஞ்சம் மாடியே பார்க்கறதுக்கு பல பலன் இருக்கும். ஒழுங்காக நான் போய் என்னுடைய ஒர்க்கே நான் பார்த்துட்ருக்கலாம். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு டீ போட வந்தேன். அம்மா அப்போவே சொன்னாங்க பேக்கெட்டில் இருக்க பாலை டச் பண்ணாத, அதில் டீ போட்டோன்னா வீணாக போகிடும். அது நான் பால் காய்ச்சி வச்சு அது சுண்டை வந்துச்சுன்னா அதை வந்து தயிர் ஊற்றி வச்சிருவேண்டி, நீ அதை தொடாதன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா வெளியே அப்போ நல்லா இரிட்டேட் வரவே அம்மா சொல்கிறத கவனிக்காமல் பேக்கெட் பாலில் போட்டுட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இஞ்சி போடுறதுக்கு முன்னாடியே பால் தீஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வாங்கின அந்த பசும்பால் காலையில் வாங்கினது இருந்தது, அதில் தான் மறுபடியுமே டீ போட்டது. கடையில் வேலை செய்கிறன்னா அவங்க வீட்டில் முருங்கைக்காய் நிறைய இருந்ததுன்றதுக்காக கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் ஊரில் இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம பார்க்கலாம். தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க அவங்க வீட்டில் என்னென்ன விளையுதோ அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க. பட் இதெல்லாம் நான் சென்னைக்கு வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. மைபி எங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் அந்த மாதிரி இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு 5:45 6 o'clock செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மாடி வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி வெளியே வந்தெல்லாம் மழையை பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக கிரில் போட்டு கவர் பண்ணியிருப்பாரு. கீழே மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். மாடி வீட்டில் இருந்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக அந்த ரூமில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். பட் கீழ் வீட்டில் எனக்கு செட் ஆகலைன்றதுனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ணுவேன். அம்மா வந்து கோயிலுக்கு போகிறாங்க ரொம்ப நாள் கழிச்சுன்றதுனால புது சாரீ தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்பா ஒன்று வாங்கித்தர சொல்லியிருந்தாரு. கடைக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அம்மாவுக்கு வந்து மோஸ்ட்டாக நான் தான் சூஸ் பண்ணி தருவேன். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சாரீ நான் வாங்கியிருப்பேன். பட் அது வந்து இந்த காப்பர் ஜரி கிடையாது, காட்டன் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். இந்த டைம் வந்து அம்மா காப்பர் ஜரி தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கலர் சூஸ் பண்ணி அம்மா தான் கொடுத்தாங்க. பட் வாங்கும் போது எனக்கு தெரியல எப்படி இருக்கும்னுட்டு. பட் இதே மாதிரி வேறு ஒரு யூடியூபர் கட்டி நான் பார்த்தப்போ தான் தெரிஞ்சு சாரீ சூப்பராகவே இருந்ததுன்னு. இது வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் வாங்கினது. அவங்கள டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ணுறேன். நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டு கலர் நாங்கள் பார்த்தோம். பட் ஃபைனலாக அவங்க சூஸ் பண்ணது இந்த ஒரு கலர் தான். ப்ளவுஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் மாதிரி அதே கலர்லேயே தான் கொடுத்துருந்தாங்க. என்னால் வந்து அம்மா கட்டினதுக்கப்புறம் காட்ட முடியல, ஏன்னா இந்த மந்த் எண்டு தான் கோயில் போகிறதா இருக்காங்க. அம்மா கோயில் போகிறப்ப கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்க. அப்போ நான் வந்து அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.
பிளவுஸ் வந்து என்ன தான் தச்சுக்க சொன்னாங்க, ஆல்ரெடி அந்த டார்க் க்ரீன் கலரில் அவங்கக்கிட்ட பிளெயின் பிளவுஸ் இருக்குது, ஸோ என்னையே ஸ்டிச் பண்ணிக்க சொன்னாங்க ஸோ தட் எனக்கு வேணும்னாலும் கட்டிக்கலான்னு. பட் நான் தான் வேணும்னு சொல்லிட்டேன். நானாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கட்ட போகிறேன், அவங்களாவது அடிக்கடி ஃபங்க்ஷன் போகிறாங்க. ஸோ நீங்கள் வேணால் கட்டிக்கோங்க, எனக்கு வேணால் நான் வந்து பிளெயின் பிளவுஸ் கூட நான் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிறேன், நான் அம்மாக்கிட்டே கொடுத்துட்டேன். மித்து அடுத்த நாள் தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு, பட் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல ஈவினிங்கே கிளம்பி வந்துட்டாரு. எனக்கு மசாலா பூரினா ரொம்பவே பிடிக்கும், ஸோ ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்பா வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால் நாங்கள் மூணு பேர் சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் ரெண்டு பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப நிறையா இருந்த மாதிரி இருந்தது, அதனால் எங்கள் நாலு பேருக்குமே யார் யார் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன கிணத்துல கொஞ்சமாக பிரித்து வச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த பூரியை உடைக்கக்கூடாது, மித்துவுக்கு அந்த பூரியே உடைக்கணும். நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பூரி மட்டும் உடைச்சிட்டு கொஞ்சம் பூரியை பெருசாகவே தான் போட்டு வச்சுருந்தேன். நமக்கு பெருசாக எந்த ஒரு வேலையும் கிடையாது, இவ் செய்கிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி போடுறது தோசை ஊற்றுறது மட்டும்தான். அதையும் அவங்க செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க, நானாக எடுத்து செய்கிறது தான். எல்லாமே அவங்களே செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி வேலை மட்டும் எனக்கு ஃப்ரீ டைமில் நான் செஞ்சு கொடுக்கறது. ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி வீக்கெண்ட்லேயும் சரி அம்மாவுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுப்பேன். பட் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் போது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அவங்களுக்கு அடிபட்டிருந்தப்போ எப்பயும் மேனேஜ் பண்ணிவிட்டேன். மற்ற டைமில் அம்மா என்னை செய்யவே விடுறதில்லை, ஸோ அந்த டைம் மட்டும்தான் நான் பண்ண மாட்டேன், மற்ற எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரீ டைமில். அவங்களுக்கு மீன் குழம்புலாம் நைட் டைமில் முக்கியமே இல்லை, ரச சாதமும் இந்த மாம்பழம் இருந்தால் போதும். பட் ஆளுக்கு ஒவ்வொரு தோசை மட்டும் நான் ஊற்றி கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும், இது வந்து வதக்கிட்டு அரைக்கிறது இல்லை, அரைச்சதுக்கப்புறம் அம்மா வதக்குவாங்க, சூப்பராக இருக்கும், அதை வச்சு தான் சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவேன், ஸோ ரெண்டுமே வச்சு தான் சூப்பராக ஒரு தோசை சாப்பிட்ருந்தேன் நைட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9:40 சம்திங் அப்போ தான் நான் எழுந்தேன். ரெண்டு பேருமே என்னை எழுப்பியே விடலை, ஸோ டைம் போனதே தெரியும். எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிற டைமும், ஸோ நம்ம லேட்டாக லாகின் பண்ணிட்டோன்னா அந்த டைமில் நம்ம டீம்மேட் இல்லைனா ஆன்செட் யாராவது பேசும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி எல்லா மெயில் அண்ட் சேட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபியை குடித்தேன். காஃபி நான் போடலை, அன்றைக்கி அம்மாவே போட்டு கொடுத்துட்டாங்க. காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு அடை தான், முன்னாடியே அம்மா என்ன மெனுன்னு கேட்டுருவாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு பிடிச்ச ஐட்டம் தான் எப்போவுமே இருக்கும். என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க, நான் பருப்பு அடை தான் வேணும்னு சொன்னதால் காலையில் அம்மா அரைச்சி வச்சுட்டாங்க. நான் எல்லாவுக்கும் முடிச்சுட்டு காலையில் நான் சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11:00 கிட்ட ஆகிடுச்சு. நான் அடை எப்போவுமே ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி தான் கல்லில் போட்டு வச்சுருப்பேன், எய்தர் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருப்பேன் இல்லைன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே எத்தனை தோசை ஊற்றி வச்சுருக்கணும் அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா மொட மொடன்னு வர மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு அதே மாதிரி தான் ஊற்றி சாப்பிட்ருந்தேன். டியூஸ்டேயில் அப்பாவும் அம்மாவும் எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் கூட்டாஞ்சோறு மாதிரி கொஞ்சமாக சாம்பார் வச்சுருந்தாங்க, முருங்கை கத்திரிக்காய் போட்டு, தொட்டுக்க வந்து காலிஃப்ளவர் பக்கோடா. நான் பண்ணுற மாதிரி மொக்கையாக இருக்காது, அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கு வந்து முன்னாடி நாள் வச்ச மீன் குழம்பு மீன் வறுவல் இருந்தது, மீன் வறுவல் வந்து மசாலா எல்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சதால அதுவும் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக முட்டை ஆம்லேட் மட்டும்தான் பண்ணணும், பெருசாக நமக்கு வேலையும் இல்லை. அப்பா வரும்போதே எனக்கு இந்த போண்டானா ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஸ்கூல் விட்டு வரும்போதே இந்த போண்டா வாங்கிட்டு வருவார், ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தார். லஞ்ச் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் முட்டை, அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே மீன் குழம்பு சாப்பிட்றத விட அடுத்த நாள் நல்லா அதை சுண்ட வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா மீன் குழம்பு டேஸ்ட்டே தனி தான். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்றது பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
இது வந்து வெனஸ்டே மார்னிங். டியூஸ்டே நைட் வந்து என்ன டின்னர் சாப்பிட்டேன்றத வீடியோ எடுத்திருந்தேன், பட் ஓல்டு வீடியோஸ் டெலீட் பண்ணும் போது மறந்து போய் டெலீட் பண்ணிட்டேன். வெனஸ்டே காலையில் பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான். அம்மா செய்கிற பொங்கல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா செய்கிற சமையல்னாலே ரொம்ப பிடிக்கும், அது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியாது. பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால காலையிலே அதை தான் வச்சு கொடுத்துருந்தாங்க, நிறைய முந்திரி போட்டு. காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டோம், அதுவும் இல்லாமல் அம்மா டிஃபனும் செஞ்சு வச்சாச்சு, அதனால் ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஒரு 11 or 11:30 தான் நானும் அம்மாவும் டீ போட்டு குடித்தோம். இஞ்சி டீ குடிக்கல, அதுக்கு பதிலாக சுக்கு பவுடர் வச்சுருந்தாங்க, சுக்கு டீ தான் போட்டு குடிச்சிருந்தோம். வெட்னஸ்டே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மித்து வரேன்னு சொல்லியிருந்தாரு. எல்லா மாமியாருக்கும் சரி மாப்பிள்ள வராருன்னோடனே தலைக்கால் புரியாது, அதுவும் சாப்பிட வராருன்னும்போது நம்ம கைவண்ணம் எல்லாம் செஞ்சு சமையலில் காட்டணும்னு பார்ப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான், எங்கள் மாமா இருந்தாலும் சரி மித்து இருந்தாலும் சரி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நான்வெஜ் பண்ணுறதுனா தடப்புடலாக தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. எனக்கு வந்து மீன் குழம்பு இருந்தால் போதும். மித்துவுக்கான நாட்டுக்கோழி தான் ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக அன்னைக்கு அம்மா செஞ்சது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி கிரேவி அண்ட் நெத்திலி 65 தான் செஞ்சுருந்தாங்க. நான் வந்து பிரியாணி வச்சுட்டு நெத்திலி 65 மட்டும் பண்ணிக்கலான்னு தான் சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா எப்படி எங்கள் அப்பாவுக்கு பிரியாணினாலே சுத்தமாக பிடிக்காது, பிரியாணி நிறைய பேர் ரொம்ப பிடிக்குன்றாங்க, சில பேருக்கு பிடிக்காது, எங்கள் அப்பா அந்த கேட்டகரி தான். ஃபங்க்ஷன் போனால் கூட ஏதாவது பிரியாணி வச்சாங்கன்னா சாப்பிட மாட்டார், இல்லைன்னா ரசம் தான் சாப்பிட்டு வருவார். சரி நம்ம எல்லோரும் நல்லா சாப்பிடும் போது அவர் மட்டும் சாப்பிடாமல் என்ன பண்ணுவார்ன்றதுக்காக தான் அப்பாவுக்காக வந்து கிரேவியாக வச்சுருந்தாங்க. ஆனால் மித்துவுக்கு வந்து பிரியாணி கூட கிரேவி வச்சு சாப்பிட்றது பிடிக்கும், அதனாலே தான் அம்மா எக்ஸ்ட்ராவாக இதையும் செஞ்சுருந்தாங்க. அம்மா அன்றைக்கி செஞ்சிருந்த எல்லா ஐட்டம்லேயுமே என்னுடைய ஃபேவரட் பார்த்திங்கன்னா நெத்திலி 65 தான். நாங்கள் இருந்தோன்னா கண்டிப்பாக நெத்திலி மீன் வாங்கினா இது தான் செய்வாங்க, குழம்பு செய்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி 65 மாதிரி போட்டு செய்வாங்க. நல்லா ஒரு ஹெவி லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பொன்லே குல்ஃபி, அப்பாவை தவிர அவருக்கு லைட்டாக சளி பிடிச்சதால அவருக்கு மட்டும் கொடுக்கல, நாங்கள் மட்டும் சாப்பிட்டோம். 1 week அம்மா வீட்டில் செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணேன், எந்த வேலையும் இல்லை, எழுந்திருக்கிறது சாப்பிட்றது தூங்குறது ஒர்க் பண்ணுறது இதுதான் நம்மளுடைய வேலை. அப்படி ஹெவனில் இருந்த மாதிரியே இருந்தது. 3 வேலையும் நமக்கு சாப்பிட்றதுக்கு யாராவது கையில் எட்டு வந்து கொடுத்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி தான் நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.